ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரோபெட் இன்னைக்கு டாக் சீரிஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த உலகத்தோட ஆல்ரவுண்டர் பிரீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெர்மன் சப்பாடை நம்ம ஊரில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு சில டாக் பிரீடோட டாப் ஃபீல்டு என்ன அப்படின்னு பார்த்து அது கூட நம்ம ஜெர்மன் சப்பாடை கம்பேர் பண்ணி நம்ம ஜெர்மன் சப்பாடு எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்க அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம யார் கூட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல் ஏரியா ரவுடியான ராட் வேலர் கூட தான் கம்பேரிசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ராட் வேலரோட ப்ளஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வேலர் இயற்கையாகவே கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா நிறைஞ்ச பிரீடு அதே மாதிரி காடிங்க்கு ஒரு சூப்பரான டாக் அது மட்டும் இல்லாமல் ரொம்பலாம் குலைக்காது ஒரு சைலண்டான டாக் ப்ரீடு இப்போ கம்பேரிசனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம கம்பேர் பண்ண போகிறது ஸ்ட்ரென்த் வெயிலர் இயற்கையாகவே கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தான பிரீட் அது கூட நம்ம ஜெர்மன் செப்படை கம்பேர் பண்ண போகிறோம் ராட்வெலர் ஒரு பொருளை கடிக்குது அப்படின்னா அது மேலே முந்நூற்றி இருபத்தெட்டு பவுன் ப்ரெஷர் கொடுக்குது ஆனால் ஜோமன் செப்படால் வெறும் இரநூத்தி முப்பத்தெட்டு தான் கொடுக்க முடியுது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாமினா ராட் வெயிலர் இயற்கையாகவே கொஞ்சம் பல்க் பாடி அப்படிங்கிறனால அதால் ரொம்ப தூரம்லாம் ஓடி ஆடி விளையாட முடியாது ஆனால் ஜெர்மன் செப்பட் கொஞ்சம் வெயிட் கம்மி அப்படிங்கிறனால அதால் ரொம்ப தூரம் ஓட முடியும் எப்போ பார்த்தாலும் விளையாடவா அப்படின்னு நம்மளை நச்சரிச்சிக்கிட்டே இருக்கும் ஸ்டாமினா அப்படின்னா அது நம்ம ஜெர்மன் செப்பட் தான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது காடி ராட்வேல ஜெர்மன் செப்பட் இது ரெண்டுமே ஒரு சூப்பரான காட்டாக் நிறையா பேர் ராட்வேலையும் சரி ஜெர்மன் செப்படையும் சரி காவலுக்கு நம்பி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நல்ல ஆல்ஃபா குட்டியை எடுத்து வளர்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரு சூப்பரான தான் அடுத்ததாக ராட்வேலரை ஏன் எல்லோரும் விரும்பி வளர்க்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு சைலண்ட்டான டாக் பிரிட் எதுக்கு எடுத்தாலும் குலச்சியை நம்மளை காண்டேத்தாது ஆனால் ஜெர்மன் செப்பட அப்படி இல்லை ஒரு சின்ன சண்டை நம்ம வீட்டில் நடந்தாலும் ஏதோ நம்ம வீட்டில் உலக போகே நடக்கிற மாதிரி அது பாட்டு கத்தி கூச்சல் போடும் காம்னஸ் அப்படின்னா அது நம்ம ராட்வெல்லர் தான் அடுத்ததாக இப்போ நம்ம ஸ்கோர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ராட்வேலரோட ப்ளஸ் பாயிண்ட்டோட நம்ம ஜெர்மன் செப்படை கம்பேர் பண்ணப்போ ஹண்ட்ரடுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர் தான் அடுத்ததான் நம்ம யார் கூட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்பூர் நாயகன் ராஜபாளையத்து கூட தான் ஃபஸ்ட்டு நம்ம ராஜபாளையத்தோட ப்ளஸ் பாயிண்ட்லாம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் ராஜபாளையம் இயற்கையாகவே ஒரு அழகான டாக் ப்ரீடு அதே நேரத்தில் கார்டிங்கு ஒரு சூப்பரான காட் டாக் ஹண்டிங்க்கு கூட நம்ம ராஜபாளையத்தில் யூஸ் பண்ணலாம் ரொம்ப லோ மெயின்டனன்ஸ் டாகும் கூட இப்போ வாங்க நம்ம கம்பேரிசனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம கம்பேர் பண்ண போகிறது பியூட்டி ராஜபாளையம் உண்மையாகவே ஒரு செம்ம க்யூட்டான டாக் பில் வெண்ணைக்கட்டியில் செஞ்ச சில மாதிரி பார்க்கவே செம்ம ஷைனிங்காக சூப்பராக இருக்கும் ஜெர்மன் சப்பாட் அதுக்கு குறைஞ்சது இல்லை ஜெர்மன் சப்பாடெலாம் நீங்கள் சின்ன பிள்ளையில பார்த்தீங்க அப்படின்னா முயல் குட்டிக்கு கொஞ்சம் முடி கூட வச்ச மாதிரி பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஜெர்மன் சப்பாட் ராஜபாளையம் இது ரெண்டுமே பியூட்டியில் தட்டிக்கவே முடியாது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது காடி ரெண்டுமே ஒரு சூப்பரான கா டாக் ஆனால் ராஜபாளையம் ஸ்டேஞ்சர்கிட்டலாம் அவ்வளோ சீக்கிரம் நெருங்கி பழகாது ஆனால் ஜெர்மன் சப்பாடு சீக்கிரம் நெருக்கமாகிடும் உங்கள் டாக் ஸ்டேஞ்சர் கூட ஃப்ரெண்டாக இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிங்க ஆனால் ஜெர்மன் சப்பாடை கம்பேர் பண்ணுறப்ப ராஜாபாளையம் காவலுக்கு கொஞ்சம் நல்லாவே சூட் ஆகும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹண்டிங் ஹண்டிங் அப்படின்னாலே அது நம்ம ராஜாபாளையம் தான் ஏன்னா ஜெர்மன் சப்பாடை டிசைன் செய்யப்பட்டதே ஆடு மாடுகளை மெய்க்கிறதுக்காகவும் அதை காவல் காக்கிறதுக்காகவும் தான் அதோட ஜீனில் மிருகங்களை கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஊரில் அதனால் அதை நம்ம ஹண்டிங்க்கு பயன்படுத்தவே முடியாது வேணா ஜெர்மன் சப்பாடை பயன்படுத்தி காணா போன ஆடு மாடுகள் இதை தேர்றதுக்காகவும் இல்லை காயப்பட்ட மிருகங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் வேணால் பயன்படுத்தலாமல் தவிர அதை ஹண்டிங்க்கு சுத்தமாக யூஸ் பண்ணவே முடியாது இப்போ நம்ம ஜெர்மன் செப்பாடை ராஜபாளையத்தோட டாப் ஃபீல்டு என்ன அப்படின்னு பார்த்து அது கூட நம்ம கம்பேர் பண்ணுறதுல நம்ம ஜெர்மன் சப்பாடு ஓரளவு ஆவரேஜான ஸ்கோர் பண்ணியிருக்கு அடுத்து தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறது யார் கூட அப்படின்னா நம்பூர் ஹுசைன் போல்ட் பாறை கூட தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம பாறையோட டாப் ஃபீல்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதோட ஸ்பீடு அப்புறம் ஹண்டிங் அதோட ஜம்பிங் எபிலிட்டி இது மூணுமே மற்ற தமிழ்நாடு பிரீடோட கம்பேர் பண்ணுறப்ப சிப்பி பாறைக்கு கொஞ்சம் கூட தான் இருக்குது நம்ம இது கூட ஜெர்மன் சப்பர்டை கம்பேர் பண்ண போகிறோம் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் ஃபார்ட்டி கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிற வேகத்தில் ஓடுது ஆனால் நம்பூர் சிப்பி பாறை சிக்ஸ்டி ஃபோர் கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிற வேகத்தில் ஓடிட்டுருக்கு ஹண்டிங்க்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜெர்மன் சப்படை பயன்படுத்த முடியாது நம்பூர் சிப்பி பாறை ஹண்டிங்கினே டிசைன் செய்யப்பட்டது அடுத்தது ஜம்பிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மன் சப்படாவில் ஒரு ஃபோர் டு சிக்ஸ் ஃபீட் வரைக்கும் தாண்ட முடியுது அதே நம்பூர் சிப்பி பாறை செவன் டு எயிட் ஃபீட்டை கூட அசால்ட்டாக தாண்டிடும் இப்போ நம்பூர் பாறையோட ஜெர்மன் சப்படை கம்பேர் பண்ணப்போ நம்பூர் சிப்பி பாறை ஜெர்மன் சப்படாக லைட்டாக திணற விட்டுட்டு அப்படின் தான் சொல்லி இதில் ஜெர்மன் செப்பட் ஸ்கோர் கொஞ்சம் புவராக தான் இருக்குது இப்போ அவங்கூருக்கார கூடியே நம்ம மோத விட்டுட்டு வேடிக்கை பார்க்கலாம் இப்போ ஜெர்மன் செப்பட்டுக்கு எதிராக வரப்போகிறது யார்னா அவங்கூர் மைந்தரான டாபர் மேன் பின்ச்சர் வாங்க டாபர் மேனோட ப்ளஸ் பாயிண்ட்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் டாபர் மேன் இயற்கையாகவே கொஞ்சம் அலாட்னஸ் நிறைஞ்ச பிரீடு அதே நேரத்தில் ஒரு சூப்பரான வாட்ச் டாக் உலகத்திலே பர்சனல் கார்டிங்காக உருவாக்கப்பட்ட ஒரு டாக் பிரீடு அப்படின்னா அது நம்ம மேன் பிஞ்சர் தான் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் ஏன்னா இது ஒரு ஷார்ட் கோட் வெரைட்டி வாங்க இப்போ நம்ம கம்பேரிசனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம கம்பேர் பண்ண போகிறது எதை வச்சு அப்படின்னா அலாட்னஸ் ரெண்டுமே ஒரு அலாட்டான டாக் ப்ரீடு தான் ரெண்டையுமே நம்ம நம்பி கார்டிங்காக வளர்க்கலாம் இப்போ வரைக்கும் நிறையா பேர் டாபர்மெனையும் சரி ஜெர்மன் சப்படியும் சரி நம்பி கார்டிங்காக வளர்த்துட்ருக்காங்க ஆனால் ஜெர்மன் சப்பர் ஒரு இடத்துல கால் வாரி விழுந்துட்டு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் எந்த இடத்துல அப்படின்னா அதோட மெயின்டெனன்ஸில் டாபர் மேலே நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் ஆனால் ஜெர்மன் ஷப்பர்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது ஒரு டபுள் கோட் வெரைட்டி அப்படிங்கிறனால கொஞ்சம் ராயலாக மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுங்க இப்போ ஜெர்மன் ஷப்படோட ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கு இது ஓவராலாக ஒரு நல்ல ஸ்கோர் தான் அடுத்ததான் நம்ம யார் கூட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா லேபர்டார் ரிட்ரைவர் லேப்ரடாரோட டாப் பொசிஷன்லாம் என்ன அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக ட்ரெயின் பண்ணிடலாம் எல்லாருக்கூடியுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக நடந்துக்கக்கூடிய ஒரு டாக் பிரீட் இப்போ ஜெர்மன் ஷெப்பர்டோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா லேப்ரடாரை நம்ம எந்த அளவுக்கு ஈஸியாக ட்ரெயின் பண்ண முடியுமோ அதே அளவுக்கு நம்ம ஜெர்மன் சப்படியும் ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பார்த்தோன்னா லேபராட் அளவுக்கு ஜெர்மன் சப்பாடாவில் ஃப்ரெண்டாக இருக்க முடியல அப்படின்னாலும் ஓவராலாக வீட்டில் இருக்கவங்க கூட ஃப்ரெண்டாக இருந்தாலே ஒரு நாய் போதுமானது ஒரு வீட்டில் வளர்க்குற டாக் பிரீட் அப்படின்னா அது கண்டிப்பாக வெளியாளர்கள்கிட்ட அக்ரெஷனாக இருந்துதான் ஆகணும் ஜெர்மன் செப்பர்ட் வில்லனுக்கு வில்லன் தான் இப்போ ஜெர்மன் செப்பர்டோட ஸ்கோர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா லேபர்டார கம்பேர் பண்றப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கு லேபர்டாரால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை தாண்டி ஜெர்மன் சப்பர்டால செய்ய முடியும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோவோட என் பொசிஷனுக்கு வந்துட்டோம் இப்போ ஜெர்மன் செப்பர்ட் ஜெயிச்சிச்சா தோத்துச்சா அப்படின்னு நீங்க கேட்டிங்க அப்படின்னா ஜெர்மன் சப்பாடு எப்போயோ ஜெயிச்சிட்டு எப்போ நம்ம ஒரு டாக் பிரீடை கொண்டு வந்து அஞ்சு டாக்பிரீடோட கம்பேர் பண்ணமோ அப்போவே அந்த டாக் பிரீடு கண்டிப்பாக ஒர்த்தான டாக் ப்ரீடாக தான் இருக்கணும் ஜெர்மன் சப்பாடு எல்லாருக்குமே சூட் ஆகக்கூடிய ஒரு அமேசிங்கான டாக் பிரிட் ஹண்ட்டிங்க தவிர மிச்ச எல்லாத்துக்கும் நம்ம ஜெர்மன் சாப்பாடை நம்பி யூஸ் பண்ணலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பாய் பாய் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க